இந்தியாவிலேயே முதல் முறையாக செயல்படும் மகத்தான மழைநீர் சேகரிப்பு திட்டம். தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க நாட்டிலேயே முதல் முறையாக 2004 மழைநீர் சேகரிப்பு திட்டமானது தமிழகத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இது இந்திய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என வெகுவாக பாராட்டப்பட்டது. இத்திட்டம் சிறந்த முறையில் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதன் காரணமாக இது மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு தந்துள்ளது. இதனால் ஊராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்துள்ளது. இல்லை, அந்த சுத்தமாக கொஞ்சம் கூட அந்த அர்த்தமே கிடையாது. ஏன்னா நான் வந்து எனக்கு வியாபாரம் இருக்குது, வர்த்தகம் இருக்குது. ஸோ வர்த்தகத்தில் போய் செட்டில் ஆகிறது தான் என்னோடய நோக்கம். என்னுடைய ஆர்வத்துக்காக படித்தேன், ஆர்வத்துக்காக பார்த்தேன். அது ஒரு அடிப்படையாக பின்னாடி போகிறதுக்கு இப்போ அடி உரமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி நோக்கம், அஸ்திவாரமாக போட்டுக்கணுன்ற எண்ணம்லாம் அப்போ கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் வந்து இது நடந்ததுன்றது அதுவாக இயல்பாக நடந்தது. சினிமா உலகத்தோட என்ட்ரின்றது பட்டுக்கோட்டையில் நான் பிஸ்னஸில் இருந்தப்போ அங்கே இருந்துக்கிட்டே எழுதிட்டுருந்தேன், நிறைய எழுத ஆரம்பித்தேன். எழுத்தில் வந்து எல்லா வகையும் பண்ண, தொடர்கதைகள், சிறுகதைகள், குறுநாவல்கள் அப்படின்றப்ப மாத நாவல்ன்றது கொடிகட்டி பறந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து ஒவ்வொரு ரைட்டருக்குமே ஒவ்வொரு தனி புத்தகங்களே வர ஆரம்பிச்சிது. ஒரு பாக்கெட் நாவல் அசோகன் வந்து நாவல் டைம்னு சொல்லிட்டு என்னுடைய நாவல்களை மட்டுமே போடுற ஒரு புத்தகத்தை ஆரம்பித்தார். ஸோ அதை தவிரமும் மற்ற பத்திரிகைகளுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு ஒரு மாதத்தில் 3 நாவல் எழுதணும், வியாபாரத்தையும் பார்த்துக்கணுன்றதுனால வெளியூருக்கு போய் லாட்ஜில் ரூம் போட்டெல்லாம் உட்காந்து எழுதியிருக்கிறேன். இந்த இப்போ கதைக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரூம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்து எழுதி வந்து அந்த நாவல் அனுப்புவேன். அந்த அளவுக்கு வந்து நாவல்கள் அவ்வளோ பிஸியாக இருந்தப்போ அவ்வளோ பிஸியாக நான் இருந்தேன். அதில் இருந்துகிட்டு இருந்தப்போ பத்திரிகை மேலே ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மிஸ்டர் இவர் சாவி, அமரர் சாவி தான். அவரை வந்து சந்திக்கிறப்பெல்லாம் வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். இப்போ எழுத்துலகத்தில் நான் வந்து நிறைய எழுதுனதுக்கு காரணமும் அவர் தான். அவருடைய பத்திரிகைகள் அத்தனையிலையும் என்னை எழுத வச்சார். முதல் தொடர்கதை அவர் பத்திரிகையில் தான், முதல் குறுநாவல் அவர் பத்திரிகையில் தான். அந்த மாதிரி பல விதமான எழுத்துக்கள் வெரைட்டி வந்து அவர் இதில் தான் பண்ணியிருக்கேன். ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறேன், பேட்டி பண்ணியிருக்கேன், கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் வந்து இந்த திசைகள்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அதுக்கு மாலன் எடிட்டராக வச்சுட்டு 8 திசைகள்லேருந்து 8 உதவி ஆசிரியர்கள், அந்த 8 உதவி ஆசிரியர்களில் நான் ஒருத்தன். அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து ஒரு அதில் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ வசந்த் அதில் தான் இருந்தார், சுதாங்கன் அவர் அதில் தான் இருந்தார், சார் பிரபா சுந்தர் அந்த 8 பேரில் ஒருத்தர், அப்புறம் ஷியாமான் ஒரு லேடி, கார்த்திகா ராஜ்குமார் ஊட்டியில் இருந்தவர். அந்த மாதிரி வந்து அப்போ புகைப்படக்காரராக அந்த பத்திரிகையில் பணிபாற்றினவர் மிஸ்டர் கைலாசம், இவர் பாலச்சந்தர் சாரோட சன்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த 8 பேருக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி வந்துருக்காங்க. ஸோ அந்த பத்திரிகை உலகத்தில் அந்த ஜேர்னலிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அதில் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தினதும் திரு சாதி அவர்கள். அந்த பத்திரிகையில் அங்கே இருந்துக்கிட்டே நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், மாதம் ஒரு முறை வந்து போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா சொந்தமாக நம்மளே பத்திரிகை ஆரம்பிக்கலான்ற அளவுக்கு ஆர்வம் வந்தது. ரைட்டர்ஸ் சுரேஷ் பாலா 2 பேரும் சேர்ந்து சுபான் எழுதுகிறாங்க. நாங்கள் 3 பேருமாக சேர்ந்து வந்து ஒரு பத்திரிகை நடத்தினா என்னென்னு ஆர்வம் வந்துச்சு. ஆத்மா பப்ளிகேஷன்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஜூனியர் உல்லாச ஊஞ்சல் அப்படின்னு 2 பத்திரிகை மாத நாவல் அதை நடத்தினோம். அதை நடத்துறதுக்காக அது தொடர்பான வேலைகளுக்காக மாதம் 1 தடவை நான் பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்து வந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ 1 வாரம் இங்கே இருப்பேன், 3 வாரம் அங்கே இருப்பேன், அப்புறம் 15 நாள் இங்கே இருப்பேன், 15 நாள் அங்கே இருப்பேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை இங்கேயும் அங்கேயும் ஷட்டில் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ பத்திரிகைக்கு ஒரு பேட்டிக்காக பாக்யராஜ் சாரை போய் பார்த்தோம். பாக்யராஜ் சாரை பார்த்தப்போ அந்த பத்திரிகையில் ஒரு பேட்டிக்காக தான் நாங்கள் போனோம். நாங்கள் 3 பேரும் தான் போனோம். அப்போ RRO ஆரியரோ படத்துடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அது நைட்டு 12:00 இருந்தால் பரவாயில்லையா, ஏன்னா அப்போ தான் எனக்கு ஃப்ரீ கிடைக்கும்னாரு. எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே பேட்டி அவர் ஷார்ட்டில் நடிச்சிட்டு வந்து வந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது வந்து ஒரு அவர் சொன்னது ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சொல்லப்போனால் அதுதான் ஒரு டேர்ன் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னார், இந்த சினிமா உலகத்தில் அடிப்படையான விஷயம், அடிப்படையான தேவை, சினிமாவின் பலம் அப்படின்றது கதை. மற்ற விஷயமெல்லாம் அப்புறமா தான். கதை நல்லா இருந்தால் அந்த படம், மற்ற டெக்னிக்கலாக எவ்வளவு மோசமாக டெக்னிக்கலாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கதை நல்லா இருந்தால் படம் ஓடும். ஆனால் அந்த கதையை பலமாக நினச்சி இருக்கிற பல எழுத்தாளர்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதில்லை. அது வந்து ஒரு ஏமாற்று. இந்த சினிமாவில் இயங்குகிற எழுத்தாளர்கள் தனியாகவும்,
பத்திரிகை உலகில் எழுதுகிற இயங்குகிற எழுத்தாளர்கள் தனியாகவுமே இருக்காங்க. இவங்க நிறைய பேர் இங்கே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சினிமான்ற மாதிரி சொன்னார். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, சொல்லப்போனால் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சினிமா கற்றுக்கணும், சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே அதை விதைச்சிது எனக்கு. ஸோ அவர்கிட்டயே கேட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து, நான் சினிமா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் சொன்னீங்க, நான் உங்களிடம் உதவி இயக்குனராக வரலாமா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டார், சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து பாப்புலராக இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, உங்களால் எப்படி, நீங்கள் அதை மறந்துடுங்க, பட்டுக்கோட்டை பிரபாகரான்னு பார்க்காதீங்க, பட்டுக்கோட்டையை கழட்டி வச்சுட்டு வெறும் பிரபாகராக பாருங்கள், எனக்கு இந்த ஆர்வத்தினால தான் வந்தேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்செட் பண்ணார். அவரோட வந்து படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிய ஆரம்பித்தேன். அதுதான் வந்து சினிமாவோட என்ட்ரி. நிறையா வந்திருக்கு, சின்ன திரையில் நிறைய வந்திருக்கு. இப்போ ஒரு தூர்தர்ஷனில் வந்து என்னுடைய சிறுகதைகள் வந்து அது ஆரம்ப காலத்திலருந்தே வந்தது. இவர் யுஎம் கண்ணன்லாம் வந்து கேட்டு வாங்கி அவங்களே நாடக வடிவமாக்குவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 10 படைப்புகளுக்கு மேலே வந்துச்சு. அதற்கு பிறகு வந்து நானே நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய கதைகளை வந்து 4 வாரத்தொடர், 2 வாரத்தொடர், அப்புறம் வந்து 13 வாரத்தொடர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 70 வாரம் ஜெயிப்பது நிஜம்னு ஒன்று பண்ணேன், அப்புறம் மெகா சீரியல்ன்ற அந்த வடிவத்தில் வந்து அது ஒரு 325 எபிசோட் கோபுரம்னு ஒன்று பண்ணேன் இவர் சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு, அப்புறம் வரம் அப்படின்னு ஒன்று, பரமபதம், அந்த மாதிரி அதில் என்னுடைய பல படைப்புகள் அந்த மாதிரி வடிவத்தில் வந்திருக்கு. பாலு மகேந்திரா சார் வந்து என்னுடைய ஷார்ட் ஸ்டோரிஸில் 8 கதைகளுக்கு வந்து திரை வடிவம் கொடுத்தாரு. அப்புறம் பெங்களூர் தூர்தர்ஷனில் வந்து என்னுடைய ஒரு சிறுகதையை வந்து ஒரு குறும்படம் பண்ணாங்க. அந்த இது வந்து ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் அதை ஒரு அந்த தடவை அந்த சீசனில் அதை பண்ணினப்போ ஒரு 3-4 சுதந்திர தினத்துக்கு அதை ஒளிபரப்புனாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு தேசப்பற்று அடிப்படையாக கொண்ட ஒரு கதை, அந்த கதையை அப்படி பண்ணாங்க. இந்தியர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தவிடனில் நான் எழுதின கதை அது. அந்த கதை வந்து இப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு நிருபர் இங்கே இந்தியாவுக்கு வருவார், அவர் இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றதுக்காக வருவார். ஸோ இந்தியாவில் பல இடங்கள் சுற்றி பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருப்பார். அவரை இங்கே சென்னையில் வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்துல ஒரு சென்னையில் உள்ள ஒரு பத்திரிகை நிருபர் இவரை பேட்டி கண்டு ஒரு பத்திரிகையில் போடுறதுக்காக போய் சந்திப்பார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிற உரையாடலப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து நான் இந்தியாவை அடிப்படையாக வச்சு ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், ஆனால் இப்போ என்னோடய நோக்கம் மாறிப்போச்சு. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் தப்பு நடக்குது. முதல்ல நான் வெளியிலேருந்து நான் பார்த்த, நான் படித்த இந்தியா வேறு, நான் அனுபவிக்கிற இந்தியா வேறு. ஸோ வந்து ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட் இருக்குது. இங்கே இங்கே என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுவார். நான் அவர் என்னெல்லாம் பார்த்தேன், ஏதாவது மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு சொல்லிக்குது, உள்ளே பார்த்தா மதக்கலரும் இருக்குது, அமைதியான நாடு, அமைதியை விரும்புகிற அகிம்சையான நாடுன்னு வெளி உலகத்துக்கு சொல்லிக்குது, உள்ளே பார்த்தா வன்முறைகள் வெடிக்குது, உள்ளே வந்து இவ்வளவு ஊழல்கள், இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அடுக்குவார். அவருக்கு அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சு பாருங்கள், அவர் எப்படி ஒரு ஒரு சாலையில் நடக்க முடியல, அவ்வளோ வன்முறை, குண்டர்கள், ரவுடிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 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 இவனுக்கு இந்த நிருபருக்கு வந்து அப்படியே பொங்கிகிட்ருக்கும். இவன் பதிலுக்கு கவுண்டர் பாயிண்ட் சொல்லிகிட்ருப்பான், இது எந்த நாட்டில் இல்லை, எங்கே இல்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஒரு இதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், இதை விட நல்ல விஷயங்களை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மைனஸை மட்டுமே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இந்தியாவுக்கு ஆதரவாக பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவன் அடுக்குவான். அவன் என்ன சொல்லணும், இதெல்லாம் ரைட்டு, ஆனால் என்னுடைய பார்வையில் இப்படி தான் இருக்குது, இதுதான் மேலோங்கி இருக்குது. ஸோ நான் ஊருக்கு போன பிறகு முதல் காரியமாக இதெல்லாத்தையும் தொகுத்து த ட்ரூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக எழுத போகிறேன். அதை வந்து அவ்வளவுக்கு மில்லியன் காப்பீஸ் அடித்து உலகம் பூரா வந்து இந்தியாவுடைய உண்மையான முகம் இது தான் அப்படின்னு தோலுரிச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனுக்கு தாங்க முடியாது அப்படின்னு உடனே வந்து அவன் வந்து ஒரு நிமிஷம் நம்ம பேட்டியை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீச்சல் குளத்தில் குளிக்க போவான். அதை இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் திடீர்னு உள்ளே குதித்து அவன் காலை கீழே இழுத்து அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த ரைட்டரை.
அவன் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தி இந்த ஹோட்டலில் உள்ளவங்களெலாம் வந்து அவனை காப்பாற்றி அப்புறமா இவனை வந்து பிரிச்சுருவாங்க. பிரித்து இவனை போலீஸில் பிடிச்சிருவாங்க. இந்த ரிப்போர்ட்டர் இவன் வந்து அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த புத்தகத்தை எழுதி மேலே வந்து ஒரு முன்னுரை இந்த சமர்ப்பணம் அப்படின்னு இவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி இவனுக்கே அந்த புத்தகத்தை அனுப்புவார். அந்த சமர்ப்பணத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியர்கள் எதை வேணுமாலும் பொறுத்துக்குவாங்க, ஆனால் தன் நாட்டை தப்பாக யாராவது சித்தரித்தால் தாங்க மாட்டார்கள், அந்த விதத்தில் தன் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டார்கள், அந்த உணர்வில் இந்தியர்கள் அடிச்சுக்க முடியாது. அதற்கு உதாரணமான இந்த இளைஞனுக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம்னு இவனுக்கே சமர்ப்பணம் பண்ணி அதை புக் அனுப்பிச்சிருப்பார். இந்த கதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அங்கேருந்து பர்மிஷன் கேட்டு இதை எடுத்திருந்தாங்க அந்த இது. அப்புறம் கன்னடத்தில் வந்து ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதை தவிர வந்து நம்ம பாலு மகேந்திரா சார் சொன்ன அந்த விஷயங்கள், ஸோ திரை வடிவங்களில் இந்த மாதிரி. இல்லை அவரோட பணியாற்றினது வந்து ரொம்ப, அதாவது அவர்கிட்ட ஒர்க் பண்ணது அப்படின்றது வந்து நான் ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. சொல்லப்போனால் நான் வேலை பார்த்த முதல் படமே வந்து டபுள் ஆக்ஷன், அவசர போலீஸ் 100. அவசர போலீஸ் 100 வந்து ரெண்டு பாக்யராஜர் ஒருவர் தெரியும். ஸோ வந்து ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்டில் வேலை பார்க்குறதுன்றதே ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் கொடுக்குற அவர் மரியாதை. அவர் வந்து அதிகபட்சமான கோபமே ஒரு பார்வை தான். ஒரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட பேசிக்கலாகவே ஒரு நல்ல மனிதர். அந்த திரைக்கதையை அமைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிற காலம், ஷூட்டிங்கில் வந்து அவர் அதிகப்படாமல் டைம் எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து அது ருட்டீனாக அது ஃபாஸ்ட்டாக போயிடும். அது வேறு சில காரணங்களால் தடைப்பட்டால் தான் உண்டே ஒழிய, பட் அவர் அந்த கதையை உருவாக்குறதுக்காக எடுத்துக்கிற அந்த டைம், அந்த ஒரு திரைக்கதை, ஒரு காட்சியில் ஒரு டயலாகோ, ஒரு பார்வையோ, ஒரு சின்ன கெஸ்டரோ, ஒரு பாடி லாங்குவேஜோ, அது எவ்வளோ தூரம் வந்து பார்வையாளனை பாதிக்கும்ன்றதை அவ்வளோ தெளிவாக அவர் வச்சுருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட பல ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று, நிறைய பேர் வந்து அவர் வந்து மண் வாசனை உள்ள சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாரு, ஃபேமிலி சென்டிமெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட ரசனையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் மாதிரி வந்து உலக சினிமா படங்களோ ஆங்கில படங்களோ பார்த்தவர்களோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களோ இருக்க மாட்டாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. தினம் ஒரு படம் பார்ப்பார், இங்கிலீஷ் படங்கள் அவ்வளோ பார்ப்பார், வேர்ல்டு சினிமா எல்லாம் பார்ப்பார். அது மாதிரி வந்து அவர் பழைய படங்கள், தமிழ் படமாகட்டும், அவரை பாதித்த எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, அந்த படங்களை பற்றி ஒரு சினாப்சிஸ் எழுதி வச்சுருக்கிறார், டைரியாக வச்சுருக்கிறார். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுது. ஒரு திரைக்குள்ளே வரணும்னு நினைக்கிற ஒரு அந்த ஆஸ்பிரேஷன் உள்ள இளைஞர்கள் வந்து எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி தயார்படுத்திக்கிட்டாருன்ற விஷயம் அதெல்லாம். இந்த படம் கைதியின் டைரி படம் பண்ணின நேரத்தில் அந்த ஸ்கிரிப்ட் தொலைஞ்சிருக்கு. என்கிட்ட அப்போல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி அது இதெல்லாம் கிடையாது. கையால் எழுதினா கதை தான், அது கம்ப்யூட்டர் கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது, கையால் எழுதினா மேனுவல் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை தொலைச்சிட்டாங்க. இப்போ ஷூட்டிங் போகணும், கம்ப்ளீட்டாக எழுதின டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே அதில் இருக்குது, அந்த ஃபைலை காணும். ஸோ இதை வந்து டைரக்டருக்கு தெரியாமலேயே மறைச்சே ஒரு 4 ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. அப்போயே திருப்பி என்ன எழுதணுன்றதை நினைவுபடுத்தி மறுபடியும் எழுதி கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அசத்தலான திறமைகள் கொண்ட, அன்பான, ஒரு நல்ல மனிதநேயம் கொண்ட ஒரு திறமையாளர். அதாவது நான் முதல்லயே சொன்ன மாதிரி என்னுடைய ஆரம்ப ஆர்வம், அடிப்படையான ஆர்வம்ன்றது எழுத்து மேலே தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளனாகணுன்றது கூட நான் வந்து எதுவுமே திட்டமிட்டு செய்யலை. நான் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் ஏற்பட்ட சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இயங்கி வந்திருக்கிறேன். கல்லூரி நாட்களில் நாடகம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது, அதை எழுதினேன். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டைக்கு போனதுக்கப்புறம் நாடகம்தான் பண்ணணும்னு எந்த பிடிவாதமும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய தொழில் சார்ந்த என்னுடைய செயல்பாடுகளுக்கு நடுவில் வேறு எப்படி வெளிப்படுத்திக்கலான்றப்ப நான் தேர்ந்தெடுத்தது தான் சிறுகதை. அது எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பகுதி நேரமாக, ஒரு பாஸ்ட் டைம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆரம்பித்தது. பாஸ்ட் டைமும் ஆரம்பித்து, பார்ட் டைமும் ஆரம்பித்து, ஃபுல் டைம் ஆச்சு. அது என்னை அறியாமல் என்னை ஆக்கிரமித்தது எழுத்து அப்படின்றது, திட்டமிடலை. அதுவும் வந்து
நாளை எதிர்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ல. பட் அந்த ஒரு ஃபார்மெட் அந்த போக ஆரம்பித்து எழுத எனக்கு அதில் ஏற்பட்ட ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் எனக்குமே அதில் ஏற்பட்ட ஒரு காதல் இதெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு அப்புறமா தான் அது மேலே ஒரு இது ஈடுபாடு வந்தது. ஈடுபாடு வந்தப்புறம் எனக்கு அடுத்த ஆர்வமாக எனக்கு ஏற்பட்டதுன்றது பத்திரிகை. நான் சொன்ன மாதிரி பத்திரிகையை நடத்தணும், பத்திரிகைக்குள்ள ஒரு உதவி ஆசிரியராக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. அதில் ஏற்பட்ட ஒரு அறிமுகத்துக்கு அப்புறமா தான் ஸோ சினிமா அப்படின்றது எனக்கு வந்து இப்போ சில பேர் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே வந்த டைரக்டராக வரணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கிறாங்க, ஆர்வமாகவே அப்படி இருந்திருக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க, அந்த மாதிரி வந்து நான் சினிமா டைரக்டராக தான் ஆகணும்னு பிடிவாதம் இருக்குது பாருங்கள். அந்த பிடிவாதம்ன்றது அது வெறி, எனக்கு ஏற்பட்டது ஆர்வம். அந்த ஆர்வம் வெறியாக மலரணும்னா அதற்கு சூழ்நிலை அப்படின்ற சில விஷயங்கள் அமையணும். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுன்றது அந்த நேரத்தில் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். வந்ததுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணுன்றது தான் எல்லாருக்குமே அந்த ஒரு காரணம் தானே ஒரு உதவி இயக்குனர் ஆக முடியும். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படின்ற அந்த வாய்ப்பை தேடுகிற படம் இயக்குவதற்கான சூழலை அமைச்சு பண்ணிகிட்ருக்கிற நேரங்கள் இருக்குது பாருங்க. அப்போ ஏற்படுற சில அனுபவங்கள் வந்து நம்ம இந்த துறையில் வந்து ரொம்ப உள்ளே போக வேணாமோ, ஒரு எழுத்தாளனாகவே இருந்துக்கிட்டு அப்படி போய் போய் வந்துக்கிட்டு இருந்தால் போதுமானதோ அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான சூழல்கள் அமைஞ்சுது. அதனால் அந்த ஆர்வம் வந்து அணிஞ்சிருச்சுன்னு இல்லை, அந்த ஆர்வம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் வந்து இதுதான் காரணம், இந்த துறையிலேயே அடிபட்டு அதற்காகவே வந்து அதற்காகவே இயங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதையே நோக்கம் லட்சியம்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தீவிரம் அப்படின்றது வேறு. என்னுடைய தீவிரம்ன்றது நான் ஆல்ரெடி பத்திரிகையாளன் எழுத்தாளன் சினிமாவுக்குள்ளே போயிட்டு வந்தவேன், போய் போயிட்டு இப்போயும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போயும் என்ன கேட்டிங்கன்னா நான் சினிமா கலைஞன் நான் என்ன சொல்லிக்கவே மாட்டேன், சொல்லிக்கவும் முடியாது, நியாயமும் இல்லை. பேசிக்காக நான் ரைட்டர், இப்போயும் நான் வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுதுகிறேன், இப்போயும் நான் வந்து நாவல் எழுதுகிறேன், இப்போயும் நான் வந்து டிவிக்கு எழுதுகிறேன், இப்போயும் நான் சினிமாவுக்கு எழுதுகிறேன். அடிப்படையாக எல்லா இடத்துலையுமே எல்லா தளத்துலேயுமே என்னுடைய பேனாக வந்தால் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ சினிமா இயக்கம் அப்படின்றதெல்லாம் என்னுடைய ஆர்வங்களில் ஒன்று, என்னுடைய வெறியில் ஒன்று இல்லை. இது வந்து வெறியாக மாறுறதுக்கான சரியான சந்தர்ப்பங்கள் அமைந்தால் அது வெறியாகவும் மாறும். மகாபிரபு சரத்குமார் சார் நடித்தது படம் அது. அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஏ வெங்கடேஷ். அவர் வந்து அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணங்களில் ஒன்று அப்படின்னா அவர் என்னுடைய ரசிகராக இருந்தார். அந்த படத்துக்கான வசனம் எழுதணுன்ற ஏற்பட்ட முதல் சந்திப்பில் வந்து சொன்னார், என்னுடைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பல கதைகளை வந்து கோட் பண்ணார். அந்த கதை பிடிக்கும், இந்த கதை பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதணும்னு கேட்டப்போ சரின்னு அந்த இது பிடிச்சிருந்துச்சு, அந்த சப்ஜெக்டும் நல்லா இருந்துச்சு, அதனால் அதை எழுதினேன். அதுக்கப்புறம் அப்படியே தொடர ஆரம்பிச்சு. இயல்புன்னு சொல்லலாம், அதான் சொல்கிறேனே, எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். நான் வந்து இப்போ ஒரு என்னுடைய ரசனை தான் சார் என்னுடைய வெளிப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன அத்தனையும் தான் எனக்கும் பிடிச்ச விஷயம். இப்போ வந்து ஒரு ஒரு அத்லெட்டில் ஓடுறதை விடவும் செஸ் விளாட்றது எனக்கு பிடிக்கும். ஒரு பசில் போடுறது, சுடாக்கோ போடுறது, இதெல்லாம் புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு விவாதங்களில் கலந்துக்கிறது, ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, ஒரு கவிதை எழுதி பார்க்குறதுன்றது புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆர்வம் புத்தி சம்மந்தப்பட்டதுலேயே இருந்ததுனால என்னுடைய கதையிலையும் வந்து அது தொடர்பான விஷயங்கள் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. நான் படித்ததும் என் ஆர்வமும் அது தொடர்பானது தான், அதனால தான் அதோடய வெளிப்பாடு என்னுடைய கதைகள்லையும் இருக்குது. கற்பனை தான் சார், அதாவது நம்ம நமக்கு இப்படி இப்படி எப்படி இருந்தால் பிடிக்குமோ, ஆமாம் இன்னொரு நிஜம்தான், அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருந்தால் வாசகர்கள் ரசிப்பாங்க அப்படின்றது. நான் வாசகனாக எதை ரசிப்பேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் அது அதே தான் அந்த இதுக்கும் பதில். ரெண்டாவது வந்து துப்பறியும் நிபுணர்கள் வந்து க்ரைம் கதைகளில் எல்லாருமே பர்மனெண்ட்டாக சில கேரக்டர்ஸ் எல்லா ரைட்டர்ஸுமே வச்சுருந்தாங்க. சரி நம்ம ஒரு காதல் ஜோடியாக வச்சுருந்தா என்னென்னு அது மட்டும் புதுசாக யோசிச்சேன்னா, சரி ஆண்களாக இருக்கிறது அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா வந்திருக்கு, ஒரு பரத் சுசிலா இந்த ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு வச்சா
அவங்க துப்பறியிறாங்கன்னு வச்சா எப்படி இருக்குன்ற மட்டும்தான் புதுசாக யோசிச்சேன். வந்து துப்பறியாளர்கள்ன்ற ஒரு பாத்திரத்தையே புதுசாக யோசிக்கல, அது ஏற்கனவே உள்ளது தான். துப்பறியும் சாம்புலேருந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க உலக லிட்ரேச்சர்லேயும், க்ரைம் லிட்ரேச்சரில் நிறைய பெரிமேசன்லேருந்து நிறைய, அது ஒன்றும் புதுசு இல்லை. நான் காதல் ஜோடியாக சோதி யோசித்தது புதுசு. சீரியலுக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம் மூணுமே சேர்ந்து செய்கிறேன். அப்போ முழுமையான சுதந்திரம் என் கையில் இருக்கும். ஸோ கதையின் போக்கு, திரைக்கதையின் போக்கு எல்லாமே நான் அமைக்கிறது தான். திரைப்படத்துக்கு எழுதுகிறப்போ வந்து கதை அப்படின்றது வந்து இன்னொருத்தரோடது, திரைக்கதைன்றது ஒரு கூட்டு முயற்சி. அவர்கள் ஒரு மேக்சிமம் பண்ணியிருப்பாங்க, அதற்கப்புறம் வசனம் எழுதுவதற்கு முன்பாக உள்ள விவாதம், அந்த திரைப்பட விவாதத்தின் அப்போ வந்து கொஞ்சம் ஷேப் வரும். அப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கும், அவங்க கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கும். சில கீ டயலாக்ஸு அவங்களே வச்சுருக்கலாம், பட் சில முக்கியமான சீன்ஸ் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் டைட்டில் க்ரெடிட் அப்படின்னு வரும்பொழுது திரைக்கதை அப்படின்றது இயக்குனர் தான், என்ன மேக்சிமம் அவங்க பண்ணுறதுனால. டயலாக்ஸ் நம்ம மேக்சிமம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டயலாக்ன்ற க்ரெடிட் நமக்கு வருது. பட் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று சப்போர்ட்டாகி தான் இருக்கும். ஆனாலும் அது டீம் ஒர்க். அங்கே வந்து தலைமை முடிவு செய்கிறதுன்றது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்கிற டைரக்டர். அதனால் வந்து முழுமையான சுதந்திரம் இருக்காது. அந்த கதைக்கு, அந்த திரைக்கதைக்கு நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து இது என் கதை, என் திரைக்கதை, இங்கே நான் எழுதுகிறேன்றப்ப அதில் முழுமையான சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திர வித்தியாசம்தான். கிராம ஊராட்சிகளில் தரமான குடிநீர் விநியோகம். குடிநீர் மனிதனுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல அது தரமாக இருக்க வேண்டியதும் அவசியம். எனவே நமது கிராமங்களுக்கு தரமான குடிநீரை வழங்குவதில் தமிழக அரசு அதிக அக்கறை செலுத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் குடிநீரின் தரம் கணக்கீடு செய்யப்பட்டு அதில் 1239 குக்கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அக்குக்கிராமங்களில் எதிர்ச்சவோடு பரவல் மூலம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பானதாக விநியோகிக்கப்படுகிறது.